தமிழ்நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் கொரோனா நோயாளிகளை கொண்டிருக்கும் சென்னையில் கடந்த 31 தேதியன்று ஊரடங்கு பெருமளவு விலக்கிக் கொள்ளப்பட்டது. இருந்தபோதும் வரும் 19 தேதி முதல் மீண்டும் ஊரடங்கு கடுமையாக கடைபிடிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த நிலையை நோக்கி சென்னை சென்றது எப்படி? சென்னையில் மீண்டும் ஊரடங்கு இப்படி கடுமையாக அமல்படுத்தப்படுவதற்கு என்ன காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், கடந்த 15 நாட்களில் எந்த அளவுக்கு சென்னையில் மட்டும் கொரோனா நோயாளிகள் அதிகரித்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஜூன் 1 தேதியன்று தமிழ்நாட்டில் 1162 பேர் கொரோனா நோயாளிகளாக அடையாளம் காணப்பட்டார்கள். இதில் சென்னையில் மட்டும் 964 பேர் கொரோனா நோயாளிகளாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் சென்னையில் இருந்த ஒட்டுமொத்த கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 15,770 இருந்தது. இதற்கடுத்து ஒவ்வொரு 5 நாளிலும் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னையில், எந்த அளவுக்கு அதிகரித்தது என்று பார்த்தோமானால், தற்போது அமல்படுத்தப்பட வேண்டிய ஊரடங்கின் தேவை நமக்கு தெளிவாக புரியும். ஜூன் 5 தேதியன்று அடையாளம் காணப்பட்டவர்கள் 1438 பேர். இதில் சென்னையில் மட்டும் 1116 பேர் கொரோனா நோயாளிகளாக அடையாளம் காணப்பட்டார்கள். அதேபோல ஜூன் 10 தேதியன்று ஒட்டுமொத்தமாக 1927 பேர் தமிழகத்தில் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டார்கள். இதில் சென்னையில் மட்டும் 1390 பேர் இருந்தார்கள். இதேபோல ஜூன் 12 தேதியன்று 1982 பேர் தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டார்கள். சென்னையில் மட்டும் 1477 பேர் கொரோனா தொற்றுடன் இருந்தார்கள். தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னையில் இவ்வாறு தொடர்ச்சியாக கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வந்த நிலையில் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்படுமோ என்ற பேச்சுக்கள் எழ ஆரம்பித்தன. குறிப்பாக ஜூன் 10-11 ஆகிய தேதிகளில் இந்த பேச்சுக்கள் அதிகமாகவே எழுந்தன. இது தொடர்பாக வழக்குகளும் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டன. இந்த நிலையில்தான் ஜூன் 12 தேதி சில சம்பவங்கள் நடந்தன. ஊரடங்கை மீண்டும் அமல்படுத்தப்படுமா என்ற கேள்வி தொடர்பான ஒரு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் அன்று விசாரித்தது. அதில் ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒரு கருத்தை தெரிவித்தார். அதாவது, சென்னையில் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதற்கு 100% வாய்ப்பில்லை என்று தெரிவித்தார். அதே நாள் காலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்விட்டர் கருத்தை வெளியிட்டார். அதில் என்ன சொல்லியிருந்தார் என்றால், நான் மீண்டும் ஊரடங்கை அமல்படுத்தப் போவதாக என்னுடைய பெயரை பயன்படுத்திய சிலர் கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். இவ்வாறு தவறான தகவல்களை வெளியிடுபவர் மீது அரசு சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை எடுக்கும் என்று தெரிவித்தார். ஜூன் 10 தேதி நிலவரம் இப்படி இருந்ததென்றால், அதற்கு அடுத்த 2 நாட்களில் தொடர்ச்சியாக கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. தமிழகத்தில் எந்த அளவுக்கு அதிகரித்ததோ அதே விகிதத்தில் சென்னையிலும் தொடர்ச்சியாக பெரும் எண்ணிக்கையில் கொரோனா நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டார்கள். இந்த நிலையில் திங்கட்கிழமையன்று தமிழக முதலமைச்சர் 2 முக்கியமான கூட்டங்களில் பங்கேற்றார். ஒன்று மருத்துவ நிபுணர்களோடு கலந்து கொண்ட கூட்டம், மற்றொன்று அமைச்சரவை கூட்டம். இந்த மருத்துவ நிபுணர்களோடு நடந்த கூட்டத்தில் அவர்கள் மீண்டும் கட்டுப்பாடுகளை கொண்டு வருவது குறித்து ஆலோசனைகளை தெரிவித்ததாக வெளியில் வந்து செய்தியாளர்களிடம் கூறினார்கள். அதற்கு பிறகு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மீண்டும் ஊரடங்கை அமல்படுத்துவது குறித்து முடிவெடுக்கப்பட்டது. இதற்கு பிறகு இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி ஜூன் 19 தேதியிலிருந்து மாத இறுதி வரை மீண்டும் சென்னையை, அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. இது ஒரு வகையில் சரியான ஒரு முடிவுதான் என்பதை காட்டும் வகையில்தான் அன்று வந்த எண்ணிக்கையும் இருந்தது. அதாவது, ஜூன் 15 தேதியன்று தமிழ்நாட்டில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 1843 இருந்தது. இதில் சென்னையில் மட்டும் 1257 பேர் இருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக அன்றைய தினம் அதுவரை சென்னையில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 33,244 இருந்தது. இப்போது நாம் மறுபடியும் ஜூன் 1 தேதி என்ற எண்ணிக்கைக்கு வரலாம். ஜூன் 1 தேதி என்று சென்னையில் இருந்த கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை, அதுவரை அடையாளம் காணப்பட்ட கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 15,770. 15 நாட்களுக்கு பிறகு ஜூன் 15 தேதி என்று அடையாளம் காணப்பட்டிருந்த கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 33,244. 15 நாட்களில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருந்தது. இந்த நிலையில்தான் தமிழக அரசின் ஊரடங்கு அறிவிப்பும் வெளிவந்ததால் அது ஒரு பொருத்தமான நடவடிக்கையாகவே பார்க்கப்பட்டது. கடந்த 15 தேதியன்று ஊரடங்கு குறித்த உத்தரவு வந்தவுடன் சென்னையில் வேறு சில சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்தன. அதாவது, சென்னையிலிருந்து வெளியேறுபவர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்தது.
சென்னையிலிருந்து வெளியேற வேண்டுமென்றால் எந்த மாவட்டத்திற்கு செல்கிறோமோ அந்த மாவட்டத்திற்கென இ பாஸை எடுக்க வேண்டும். அந்த இ பாஸும் கூட திருமணம், இறப்பு போன்ற முக்கியமான நிகழ்வுகளுக்குத்தான் வழங்கப்பட்டு வந்தன. ஆனால் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு வந்தவுடனேயே ஒரு சிறிய அளவிலான பீதி ஏற்பட்டது என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். என்ன காரணம் என்றால், தொடர்ச்சியாக சென்னையில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வந்தது இதற்கு ஒரு முக்கியமான காரணம். பிறகு மீண்டும் ஊரடங்கு வந்துவிட்டால் உடனடியாக சென்னையை விட்டு வெளியேற முடியாது என்ற எண்ணம் மக்களிடம் ஏற்பட்டிருந்தது மற்றொரு காரணம். இதன் காரணமாக 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள் பெரும் எண்ணிக்கையில் பொதுமக்கள் சென்னையை விட்டு வெளியேற ஆரம்பித்தார்கள். பெரும்பாலானவர்கள் தங்களுடைய சொந்த வாகனங்களில் வெளியேறினார்கள். விமானம் மூலம் சென்றவர்கள் குறைந்த எண்ணிக்கையாகத்தான் இருக்கும். பெரும்பாலானவர்கள் தங்களுடைய கார் அல்லது இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றின் மூலம் வெளியேறினார்கள். செங்கல்பட்டு, அதாவது சென்னைக்கு அடுத்து வெளியில் உள்ள டோல்கேட் என்று பார்த்தோமானால் செங்கல்பட்டு டோல்கேட் தான். அங்கு சென்று பார்த்தோமானால் இருசக்கர வாகனங்களில் தங்களுடைய மனைவி குழந்தைகளுடன் எவ்வளவு பொருட்களை தங்களால் எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவு பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்னையை விட்டு வெளியேறும் பல குடும்பத்தினரை நம்மால் பார்க்க முடிந்தது. எந்த அளவுக்கு சென்னையை விட்டு பொதுமக்கள் வெளியேறினார்கள் என்பது குறித்த எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக யாரிடமும் கிடையாது. ஆனால் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் சென்னையை விட்டு பொதுமக்கள் தற்போது வெளியேறி இருக்கிறார்கள் என்பது உண்மை. மீண்டும் இவர்கள் எல்லாம் எப்போது சென்னைக்கு திரும்ப வருவார்கள் என்ற கேள்விக்கு இப்போதைக்கு யாரிடமும் பதிலில்லை.